தமயந்தியின் துன்பத்தை சற்றே தணிக்கும் வகையில் சூரியன் உதயமானான். அவள் முன்னால் சில மான்கள் துள்ளி ஓடின. மயில்கள் தோகை விரித்து ஆடின. மான்களே, மயில்களே, நீங்கள் நீண்ட காலம் இந்த காட்டில் மகிழ்வுடன் வாழ வேண்டும். என் மன்னவரை கண்டீர்களா? அவர் எங்கிருக்கிறார்? என்னை அவரிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்று கதறினாள். அங்கும் இங்கும் சுற்றினாள். அந்த நேரத்தில் வேகமாக ஏதோ ஒன்று அவளது கால்களை பற்றி இழுத்தது. To watch more videos, subscribe பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள். தன்னை யார் இழுக்கிறார்கள் என்று பார்த்த பொழுது மிகப்பெரிய மலைப்பாம்பு ஒன்றிடம் சிக்கி இருப்பது அவளுக்கு புரிந்தது. அலறினாள். அவளது அலறல் சுற்றுப்புறம் எங்கும் எதிரொலித்தது. இதற்குள் பாம்பு அவளது வயிறு வரை உள்ளே இழுத்துவிட்டது. அப்போது வேடன் ஒருவன் ஏதோ அலறல் சத்தம் கேட்கிறதே என கூர்ந்து கவனித்தபடி அந்த பக்கமாக வந்தான். அவனை பார்த்த தமயந்தி மனதில் சற்று நம்பிக்கை பிறக்கவே, ஐயா, இந்த பாம்பிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தினாள். உடனே வேடன் அந்த பாம்பை தன் வாளால் வெட்ட அது வலி தாங்காமல் வாயை பிளந்தது. இதை பயன்படுத்தி அவளை வெளியே இழுத்து போட்டான். ஐயா, என்னை பாம்பிடமிருந்து காப்பாற்றினீர். இதற்கு பிரதி உபகாரம் என்ன செய்தாலும் தகும். தங்களுக்கு நன்றி என்றாள். ஆம், உன்னை காப்பாற்றியதற்கு எனக்கு பரிசு தர வேண்டும். அந்த பரிசு நீதான் என்றான் அந்த வேடன். வேடன் இப்படி சொன்னானோ இல்லையோ, அட தெய்வமே, இப்படி ஒரு சொல் என் காதில் விழுந்ததை விட அந்த பாம்பின் பசிக்கே என்னை இரையாக்கி இருக்கலாமே. இவனிடமிருந்து எப்படி தப்புவது என யோசித்தவள் சற்றும் தாமதிக்காமல் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தாள். புதர்களையும் காட்டுச் செடிகளையும் கொடிகளையும் தாண்டி கற்பை பாதுகாக்க உயிரையும் பொருட்படுத்தாது ஓடுகிறாள். வேடனுக்கோ அந்த காடு அவன் வீடு மாதிரி. பழக்கப்பட்ட இடத்தில் அவனுக்கு ஓடுவது என்பது கஷ்டமா என்ன? வேட்டையாடும் பொழுது வேகமாக ஓடும் சிறுத்தையை கூட விடாமல் விரட்டுபவனாயிற்றே அவன். மான்குட்டி போல் ஓடிய அவள் பின்னால் வந்து எட்டி பிடிக்க முயன்றான். தன்னால் இனி தப்பிக்க இயலாது என்ற நிலையில் தமயந்தியும் நின்றுவிட்டாள். அந்த பூ இப்போது புயலாக மாறியது. கண்களில் அனல் பறந்தது. வேடனே அவள் தோற்றம் கண்டு திகைத்து நின்றுவிட்டான். அந்த கற்பு கனலே வேடனே எரித்து விட்டது. அவன் பஸ்பமாகிவிட்டான். அவள் அனுஷ்டித்து வந்த பதிவிரதா தர்மம் அவளை காத்தது. இந்த சமயத்தில் வணிகன் ஒருவன் அவ்வழியாக வந்தான். அவன் அவளை பற்றி விசாரித்தான். அவள் அழுவதற்கான காரணத்தை கேட்டான். நான் முன் செய்த பாவத்தின் காரணமாக காட்டுக்கு வந்தேன். என் கணவரை பிரிந்தேன். அவரை தேடி அலைகின்றேன் என்றாள். அந்த வணிகன் நல்ல ஒழுக்கமுடையவன். பிறர் துன்பம் கண்டு இறங்குபவன். பெண்ணே, இந்த காட்டில் இனியும் இருக்காதே. இங்கிருந்து சில கல் தூரம் நடந்தால் சேதி நாடு வரும். அங்கே சென்றால் உன் பிழைப்புக்கு வழி கிடைக்கும், உன் துன்பமும் தீரும் என்றான். மனிதர்களில் நல்லவர்களும் இருக்கிறார்கள் என்று அவனுக்கு நன்றி சொன்ன தமயந்தி வேகமாக நடந்து சேதி நாட்டை அடைந்தாள். கிழிந்த புடவையுடன் தங்கள் நாட்டுக்கு வந்த புது பெண்ணை கண்ட சில பெண்கள் தங்கள் நாட்டு அரசியிடம் ஓடிச் சென்று தாங்கள் கண்ட பெண்ணை பற்றி கூறினர். அவளை அழைத்து வரும்படி அரசி உத்தரவிடவே அவர்கள் தமயந்தியிடம் சென்று தங்கள் நாட்டு அரசி அவளை வரச்சொன்னதாக கூறினர். தமயந்தியும் அவர்களுடன் சென்றாள். அரசியின் பாதங்களில் விழுந்த அவள் விதிவசத்தால் தன் கணவனை பிரிந்த கதியை சொல்லி அழுதாள். அவள் மீது இறக்கப்பட்ட அரசி அவளது கணவனை தேடி பிடித்து தருவதாகவும் அதுவரை பாதுகாப்பாக தன்னுடனேயே தங்கும்படியும் அடைக்கலம் அளித்தாள். ஒருவாறாக தமயந்தி பட்ட கஷ்டத்திற்கு தற்காலிக தீர்வு கிடைத்தது. இதனிடையே நள தமயந்தியால் அந்தணருடன் அனுப்பப்பட்ட அவர்களது பிள்ளைகள் விதர்ப்ப நாட்டை அடைந்தனர். தங்கள் தாத்தா வீமனை கண்ட பிள்ளைகள் அரண்மனையில் நடந்த சம்பவங்களை விளக்கமாக எடுத்துச் சொன்னார்கள். வீமன் அந்த அந்தணனிடம், அந்தணரே, நீர் வேகமாக இங்கிருந்து புறப்படும். நளனும் தமயந்தியும் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து அரண்மனைக்கு அழைத்து வாரும் என உத்தரவிட்டார். அந்தணர் மட்டுமின்றி நள தமயந்தியை கண்டுபிடிக்க நாலா திசைகளுக்கும் பல தூதுவர்களை அனுப்பி வைத்தார். அரசனின் கட்டளையை ஏற்ற அந்தணன் ஏழு குதிரை பூட்டிய தேரில் நள தமயந்தியை தேடிச் சென்றார். பல நாடுகளில் தேடித் திரிந்த அவர் அழகு பொங்கும் தேசமான சேதி நாட்டை அடைந்தார். சேதி நாட்டு அரண்மனைக்குச் சென்ற அந்தணர் அந்நாட்டு அரசியுடன் இருந்த பெண்ணை பார்த்தார். அவள் தமயந்தி என்பது அவருக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. அவள் முன் பணிந்து நின்ற அவர், அம்மா, தங்களை தங்கள் தந்தையார் அழைத்து வரச் சொல்லி உத்தரவிட்டார் என்றார். தமயந்தி அவரது பாதங்களில் விழுந்தாள். தமயந்தி வடித்த கண்ணீர் அவரது பாதங்களை கழுவியது. அவளது துயரம் தங்காத அந்த மறையவரும் கண்ணீர் வடித்தார்.
இந்த சோகமான காட்சி கண்டு சுற்றி நின்றோரும் முகம் வாடி நின்றனர். இந்த பெண் மீது இந்த அந்தணர் எந்த அளவுக்கு பாசம் வைத்துள்ளார் என தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டனர். அப்போதுதான் சேதி நாட்டரசிக்கு அதிசயப்படும்படி ஒரு செய்தி கிடைத்தது. சேதி நாட்டரசி முன் நின்ற அந்த அந்தணர், தேவியே, தங்கள் முன் நிற்கும் இந்த பெண்ணை உங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா? அவள் இல்லை என்பது போல தலையசைத்தாள். பின் தமயந்தியிடம், இவர்கள் நாட்டில் இத்தனை காலம் இருந்தாயே, இந்த பேரரசியை யாரென்று நீயும் அறிந்து கொள்ளவில்லை, காரணம் நீ இவர்களை பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றவர் அரசியை நோக்கி, அம்மா, இவள் உங்கள் மூத்த சகோதரியின் மகள், அதாவது நீங்கள் இவளுக்கு சிற்றன்னை முறை வேண்டும் என்றார். அவள் அதிர்ந்து போனாள். தமயந்தியை அள்ளி அணைத்து கொண்டாள். அன்பு மகளே, இளவரசியான நீயா இத்தனை நாளும் எங்கள் இல்லத்தில் இருந்தாய்? உன் துயர் அறிந்துமா நான் தீர்க்காமல் இருந்தேன் என்றவள் மயங்கியே விழுந்து விட்டாள். இதனிடையே சேதி நாட்டரசனும் அங்கு வந்தான். கண் விழித்த ராணி, அன்பரே, இவள் என் சகோதரி மகள். இந்த மறையவர் சொன்ன பிறகுதான் இவள் நம் உறவினர் என்று தெரிய வந்தது. இவளை பத்திரமாக விதர்ப்ப நாட்டுக்கு அனுப்ப வேண்டும். இவளுக்கு இனியாவது நல்ல காலம் பிறக்கட்டும். இவளது கணவன் நிச்சயம் இவளுடன் வந்து சேர்வான் என்றாள். சேதி நாட்டரசனும் மனமகிழ்ந்து அவளை தேரில் ஏற்றி அந்தணருடன் அனுப்பி வைத்தான். அவள் சென்ற தேர் விதர்ப்ப நாட்டிற்குள் நுழைந்ததோ இல்லையோ மக்களெல்லாம் குழுமி விட்டனர். அழகே உருவாயிருந்த தங்கள் இளவரசி கணவனால் கைவிடப்பட்டு உருக்குலைந்து வந்தது கண்டு அவர்கள் அழுதனர். இவ்வாறாக தமயந்தி நாடு வந்து சேர்ந்த அந்த சமயத்தில் அவளை விட்டு பிரிந்து சென்ற நளன் கால் போன போக்கில் சென்றான். ஓரிடத்தில் பெரும் தீ எரிந்து கொண்டிருந்தது. மன்னா, என்னை காப்பாற்றேன், என் உயிர் போய்கொண்டிருக்கிறது, காப்பாற்று என்ற அபய குரல் எழுந்தது. தன்னை ஒரு மன்னன் என தெரிந்து அழைப்பது யார் என தெரியாமல் நளன் சுற்றுமுற்றும் பார்த்தான். தீக்குள் இருந்து குரல் வருவது கேட்டதும், ஐயோ, யாரோ தீயில் சிக்கி வெளியே வர முடியாமல் தவிக்கிறார்கள் என உறுதிப்படுத்தி கொண்டான். கருணை உள்ளம் கொண்ட அவன் அங்கு ஓடினான். தீக்குள் புகுந்து உள்ளே சிக்கி தவிப்பவரை காப்பாற்றுவது எப்படி என்று யோசித்த வேளையில், முன்பு அவன் தேவர்களின் திருமண விருப்பத்தை தமயந்தியிடம் தெரிவிப்பதற்காக தூது சென்ற பொழுது இந்திரன், அக்னி முதலானவர்கள் அளித்த வரம் ஞாபகத்திற்கு வந்தது. அதன்படி அக்னி அவனை சுடாது என்பது அவன் பெற்ற வரம். அந்த வரத்தை பயன்படுத்தி அக்னி பகவானை மனதார துதித்தான். ஐயனே, இந்த நெருப்பிற்குள் யாரோ சிக்கியிருக்கிறார்கள், அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றான். யாரென்றே தெரியாத, நல்லவனா கெட்டவனா என்றே புரியாத, முன்பின் அறியாதவர்களுக்காக செய்யும் உதவி இருக்கிறதே, இது மிகப்பெரிய உதவி. ஒரு நல்ல மனம் உடையவர்களால் தான் அதை செய்ய முடியும். அப்போது முன்பு கேட்ட குரல் பேசியது. மன்னா, நீ சிறந்த குணநலன்களை கொண்டவன் என்பதை நான் அறிவேன். நான் ஒரு பெரிய தபஸ்வி, வேத நூல்களை கற்றறிந்தவன். இந்த நெருப்பில் சிக்கித் தவிக்கிறேன். என்னை கார்கோடகன் என்பர். நான் நாகங்களுக்கு தலைவன். என்னை காப்பாற்று, நெருப்பிலிருந்து தூக்கி வெளியே விடு என்றது. நளனும் அக்னியை துதிக்கவே அவன் பாம்பை கையில் தூக்கினான். இந்நேரத்தில் சனீஸ்வரர் தன் பணியை துவக்கிவிட்டார். பாம்பு அவனிடம், மகாராஜா, என்னை உடனே வீசிவிடாதே. ஒன்று இரண்டு என எண்ணி தச என எண்ணி முடித்தபின் தரையில் விடு என்றது. அப்பாவி நளனுக்கு தச என்பதற்கு 10 என்ற பொருள்தான் தெரியும். அதற்கு கடி என்ற பொருள் இருப்பது தெரியாது. இவனும் அந்த பாம்பு சொன்னது போலவே எண்ணவே தச என்றதும் அவனை கடித்து விட்டது பாம்பு. அவ்வளவுதான், நளனின் உடலில் விஷமேறி காண்பவர் வியக்கும் வண்ணம் இருந்த அவனது சிவப்பு அழகு கன்னங்கரேல் என்றாகிவிட்டது. கார்கோடகா, இது முறையா? ஆபத்தில் தவித்த உன்னை காத்த எனக்கு இப்படி ஒரு கதியை தந்துவிட்டாயே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் என்றான். மன்னவனே, உன்னை பாதுகாக்கவே இவ்வாறு செய்தேன். நீ இந்த காட்டில் மனைவியை பிரிந்து சுற்றுவதை நான் அறிவேன். மனிதனுக்கு எல்லா கஷ்டங்களும் விதிப்படியே வருகின்றன. இந்த கரிய நிறத்தில் மாறியதன் காரணத்தை நீ விரைவிலேயே தெரிந்து கொள்வாய். இந்த கருப்புதான் உன்னை காப்பாற்றப் போகிறது. அதே நேரம் கொடிய வெப்பத்தை எனக்காக தாங்கிய உன் வள்ளல் தன்மைக்கு பரிசும் தரப்போகிறேன். இதோ பிடி என்று ஒரு அழகிய ஆடை ஒன்றை நீட்டியது. இந்த ஆடை எனக்கு எதற்கு கார்கோடகா? அரசே, இந்த ஆடையை பூர்த்தி கொண்டால் நீங்கள் உங்கள் உண்மை உருவை அடைவீர்கள். ஆனால் இப்போதைக்கு இதை அணியாதீர்கள். உங்கள் நன்மைக்கே சொல்கிறேன். இனி நீங்கள் வாகுகன் என அழைக்கப்படுவீர்கள்.
பாகுகன் என்றால் அழகு குறைந்தவன் என அர்த்தம். இங்கிருந்து நீங்கள் அயோத்தி செல்லுங்கள். அந்நாட்டு மன்னன் ருதுபன்னனுக்கு தேரோட்டியாகவும் சமையல்காரனாகவும் இருங்கள் என சொல்லிவிட்டு மறைந்து விட்டது. நளனும் அயோத்தி வந்து சேர்ந்தான். அரசனை சந்திக்க அனுமதி பெற்றான். ருதுபன்னனிடம் பேசி சமையல்காரனும் ஆனான். கதையை தொடர்ந்து கேட்க அடுத்த ஆடியோவில் சந்திப்போமா? To watch more videos, please press the subscribe button and the bell icon.